வணக்கம், ஹலோ எவ்ரிவான். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா, ஒரு கிறிஸ்பி சிக்கன் நகெட்ஸ். நகெட்ஸ் அப்படியா? கிறிஸ்பி சிக்கன் நகெட்ஸும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எங்களோட ரிசப்ஷன் பிக்சர்ஸ், இதெல்லாம் தான் நீங்கள் வந்து பார்க்க போறீங்க இந்த வீடியோவில். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். சொல்லு. ஸோ நம்மளோட ஸ்பைசி சிக்கன் நகெட்ஸ், ஐ மீன் ஸ்பைசி கிறிஸ்பி நகெட்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஐ மீன் அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ப்ரெட் க்ரம்ஸில் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லான வெதர்னு சொல்ல மாட்டேன், ஏன்னு பார்த்திங்கன்னா பயங்கர க்ளவுடியான ஒரு டே. ஸோ அதனால் இந்த டேயில் வந்து நல்ல ஒரு கார சரமாக ஒரு நகெட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு டூ டைம்ஸ் வந்து நான் இது வந்து எங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா டிப்பிக்கலாக அந்த சிக்கன் 65 பண்ணுற மாதிரியே மேரினேட் பண்ணி உள்ளே வச்சுட்டு அப்புறம் வந்து ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா டிப் பண்ணி ஃப்ரை பண்ணுறது தான். ஸோ யூஸ்வலாக அதே லைக் நம்ம சிக்கன் 65 போடுற மாதிரியே நான் வந்து முன்னாடியே வந்து மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். ஸோ சில்லி பவுடரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கார்ன்ஃப்ளவர். இது வந்து ஒரு எவ்வளோ சிக்கன் இருக்கும்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 pound கிட்டத்தட்ட இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு பெரிய சிக்கன் பிரஸ்ட். இது வந்து கொஞ்சம் ரைஸ் ஃப்ளவர் திங்க் போதும்னு நினைக்கிறேன். சால்ட்டு, அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு இன்னொரு கையில் வந்து இன்க்ரீடியன்ஸ் போட்டு நான் வந்து பேசிகிட்டு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து ரொம்பலாம் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது கரெக்டாக இல்லை அப்படி இல்லைலாம் சொல்லாதீங்க, ஏன்னா வந்து ஹாய் அதோடு வந்து பசங்களையும் பார்த்துட்ருக்கேன். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம என்னென்னா இதை வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு காமிச்சது எல்லாத்தையும் வந்து போட்டேன். இந்த சிக்கன் வந்து ஒரு 1 pound சிக்கனுக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் சில்லி பவுடர், ரைஸ் ஃப்ளவர், கார்ன்ஃப்ளவர், சால்ட் எல்லாம் போட்டு இதை வந்து நம்ம வந்து என்னென்னா ஃப்ரீசருக்குள்ளே வந்து வச்சுட்டு மேரினேட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு லைக் 30 minutes இல்லை வந்து ஓவர் நைட் இருந்தாலும் ஓகே தான். நம்ம வந்து மினிமமாக வந்து அட்லீஸ்ட் ஒரு வந்து 30 minutes கிட்ட வந்து நம்ம வந்து ஃப்ரீசரில் மேரினேட் பண்ணி வைக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த மீன் டைமில் நான் வந்து ஒரு கார்லிக் அயோலி சாஸ் பண்ணி காமிக்க போகிறேன். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து டிவி பார்த்துட்ருக்காங்க, பசங்க எல்லாம் டிவி பார்த்துட்டு ஏதோ வந்து விளையாண்டுட்ருக்காங்க. ஸோ நான் இதை வந்து ரேப் பண்ணி ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். இந்த மீன் டைம் நான் வந்து சைடில் வந்து காஃபி குடிச்சிட்டே இருக்கேன். ஸோ அடுத்து வந்து நம்மளோட சரஸ் ஓடிட்டுருக்கா. ஸோ நம்ம வந்து கார்லிக் அயோலி அந்த சாஸ் மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்லிக் நிறைய பிடிக்கணும், 2 garlic எடுத்துக்கலாம். ஸோ நல்லா வந்து கிரேட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட மைனஸ், ரெகுலர் மைனஸ் தான், கொஞ்சம் சால்ட் பெப்பர், ஆலிவ் ஆயில், கொஞ்சம் லெமன் எல்லாத்தையும் போட்டு நல்லா பீட் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு கார்லிக் ரொம்ப ஃப்ளேவர் பிடிக்கும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கார்லிக் போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் காரமாக வேணும்னா சிராச்சா போட்டுக்கலாம், இல்லை வந்து என்ன சொல்கிறது அந்த சாம்பல் அந்த தாய் சாஸ் கூட போட்டுக்கலாம். இது வந்து என்னென்னா இந்த ஊரில் பார்த்திங்கன்னா கார்லிக் அயோலின்னு சொல்லிட்டு எல்லா பர்கர் மேலேயும் வைப்பாங்க, சாஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அவகேடோ அயோலி, அவகேடோ போட்டு பண்ணுறது இது மாதிரி இருக்கும். இது வந்து வெரி பேசிக். இது வந்து கார்லிக் மைனஸ் சால்ட் பெப்பர் லெமன் அவ்வளோதான் இருக்கும், ஆலிவ் ஆயில் அவ்வளோதான் இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த சாஸை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அந்த மீன் டைமில் பார்த்திங்கன்னா நான் ஆயிலும் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன், இதில் தான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ வந்து இன்றைக்கி வந்து வெளியில் வந்து நல்லா வந்து ஒரு க்ளூமியான டே, அதனால தான் இப்போ வந்து மணி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 7:30 ஆகுது. ஈவினிங் வந்து 7:30 மேலே ஆகிட்டு நான் சும்மா போர் அடிக்குதேன்னு சொல்லிட்டு உக்காந்து இது பண்ணிகிட்ருக்கேன், சமைச்சிட்ருக்கேன். ஸோ இது வந்து பசங்களோட கிடிஸ் ஸ்கூல், இதை போன ஒரு 2 நாள் முன்னாடி விளையாண்டுட்டு அப்படி இதில் வந்து காய போட்டு வச்சுருக்கேங்க. சரஸ் அவள் ஃப்ரெண்டோட விளையாண்டுட்ருக்கா. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கேன் எங்களோட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஈவினிங் டே. ஸோ நான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கார்லிக்கை கிரேட் பண்ணிவிட்டு
அந்த மேயோ கொஞ்சம் போட்டு நல்லா ஆலிவ் ஆயிலில் சால்ட்டு பெப்பர் இதை போட்டு நல்லா பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் இந்த சாஸு. எங்கிட்ட பீட்டர் வந்து சின்ன பீட்டர் இல்லை, அதனால் ஸ்பூனில் கலக்கிட்டுருக்கேன். இல்லை நல்லா பீட்டர் வச்சு நீங்கள் வந்து அடிச்சிங்கன்னா சூப்பராக வந்து இந்த சாஸ் வந்து கொஞ்சமாக ஹாஃப் லெமன் தான் போட்டிருக்கேன், ஹாஃப் கூட இல்லை ஒரு குவார்ட்டர் லெமன் தான் போட்டிருப்பேன். ஆலிவ் ஆயில் வந்து ஒரு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்டே ஊற்றிருப்பேன். அப்புறம் இதுவும் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிருப்பேன். இந்த மேயோவும் சால்ட்டு பெப்பர் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி. கார்லிக் வந்து நான் ஒரே ஒரு க்ளோவ் தான் போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா ரெண்டு போட்டுக்கலாம். ஸோ நல்லா இன்னும் கூட நல்லா க்ரீமியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் வந்து ஆலிவ் ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான சாஸ் இது. கொஞ்சம் கூட ஆலிவ் ஆயில், இது வந்து என்னோடது லைட் ஆலிவ் ஆயில், நீங்கள் எக்ஸ்ட்ரா வெர்ஜின் இருந்தாலும் அதுவும் போட்டுக்கலாம், அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸில் நம்ம வந்து நம்மளோட சிக்கனை வந்து ஃப்ரீசரில் வச்சுருக்கேன், அதை எடுத்து ஃப்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நான் எண்ணெய் வந்து ஓரளவுக்கு காஞ்சிடுச்சேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மேரினேட் பண்ணி வச்சேன் இல்லையா, அந்த கொஞ்சம் நிறைய சில்லி பவுடர்லாம் போட்டேன். அதை வந்து நான் இந்த மாதிரி பெட் க்ரம்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு ஃப்ளாட்டான ஒரு பேனில் வச்சிட்டிங்கன்னா, ஸோ இப்போ ஒவ்வொன்றையும் எடுத்து நல்லா வந்து டிப் பண்ணணும், நல்லா ப்ரெஸ் கொடுக்கணும். நான் ஒரு 4 or 5 pieces தான் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் போட போகிறேன். ஸோ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். ஸோ நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ கிறிஸ்பாக வேணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மேலே போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு பீஸையும் இதே மாதிரியே தான் பண்ணும். இது வந்து கிட்டத்தட்ட வந்து எனக்கு சிக்கன் ஃபார்ம்லாம் பண்ணுறப்போ பண்ணுவோம் இல்லையா அதே கான்செப்ட் தான். ஆனால் வந்து உங்களுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக வேணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ இது வந்து நீங்கள் நல்லா ப்ரெஸ் கொடுக்கணும். நமக்கு வந்து இது ஆல்ரெடி நம்ம ஃப்ரீசரில் வச்சனால நல்லா வந்து இதாகிடும். இதை வந்து கொஞ்ச நேரம் நம்ம இனிமேல் நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வைக்கணும்னா கூட வைக்கலாம். இதெல்லாம் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணி அப்புறம் கூட ஃப்ரை பண்ணலாம், அதுவும் இன்னுமே கிறிஸ்பாக வரும். ஸோ நான் உங்களுக்கு வந்து இந்த மெத்தடில் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த காமிச்ச சிக்கன் இருக்கு இல்லையா அதை நல்லா எடுத்து இது பண்ணிட்டேன். சாரி ரொம்ப பெருசாக காமிச்சிட்ருக்கேன். ஸோ ஒரு இந்த சைஸ் என்னோடய ஃபிங்கர் சைஸ்க்கு தான் இருக்குது. ஸோ இதை வந்து நல்லா பிரெட் க்ரம்பில் போட்டு நான் இது பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல திக்லேயே இருக்குது. ஸோ இதை வந்து நான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். இதில் வந்து இது பார்த்திங்கன்னா எனக்கு சிக்கன் ஆப்ஷன் இருக்குது, நான் அதனால் கொஞ்சம் கம்மியாக ஐ மீன் ஹீட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நான் அதனால் சிக்கனோட ஆப்ஷனில் வச்சுட்டு ஸோ இந்த ஹீட்டில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பார்த்திங்கன்னா எஸ் போட்டாச்சு. ஸோ நான் இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாக வருதே என்னடா இது அப்படின்னு பார்த்தேன். ஏதோ ஒரு செட்டிங்காக சொத்தப்பலாக வச்சுருந்துருக்கேன், அதனால தான் பார்த்தா நான் பட்ட சிக்கன் நக்கெட்ஸு நல்லா இருக்க மாதிரி ஏன் கணக்கு தெரியுதே, ஏண்டா வீடியோவில் படுக்கேவலமாக வருகிறது அப்படின்னு சொல்லி எனக்கே ஒரே டவுட்டாக இருந்தது. ஃபைனலி கரெக்ட் பண்ணிட்டேன், இப்போ கொஞ்சம் நல்லா வந்துட்டுங்குது. இப்போ தான் எனக்கெனவோ வீடே வேறு மாதிரி இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போ நான் கரெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நகட்ஸும் நல்லா வருது, வீடியோவும் நல்லா வருது, சி செமையாக வருது. ஏன்னா நான் எடுத்துகிட்டு பார்த்தா ஏதோ இது மாதிரி இருந்தது, ஒயிட் கலரில் இருந்தது, பார்க்குறதுக்கு நல்லா செக்கச்சவையில ஸ்பைசி நகட்ஸ் மாதிரி இருக்கேன், என்னடா அது ஒயிட் கலரில் இருக்கேன்னு பார்த்தா அப்புறம் தான் பார்த்தா என்னோடய செட்டிங்ஸ் வந்து படுக்கேவலமாக வச்சுருக்கேன். ஸோ நம்மளோட கிறிஸ்பி ஸ்பைசி நகட்ஸ் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது, சான்ஸே இல்லை. ஸோ ரெடி ஆகிட்டு இதை வந்து நம்ம பண்ணி வச்சோம்ல சாஸை அதோட அழகாக இதை மாதிரி அடுக்கி சூப்பராக நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில், இதில் நீங்கள் வந்து காலிஃப்ளவர் போடலாம் இல்லை உருளைக்கிழங்கு போடலாம்னு நான் சத்தியமாக போய் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டேஸ்ட்லாம் வராது, அதனால் தேவையில்லாத ரிஸ்கெல்லாம் எடுக்காதீங்க. சிக்கனில் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா அது ஒட்டும் அந்த கிறிஸ்பி டேஸ்டெல்லாம் வரும், அதனால் வேறு வழி இல்லை. இது வந்து ஒன்லி சிக்கன் பீப்புளுக்கு மட்டும்தான், ஐ மீன் சிக்கன் லவ்வர்ஸ்க்கு. ஸோ இதை வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை வந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டே என்னோடய ரிசப்ஷன் பிக்சர்ஸ்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு
பூச்செடி வாங்கியிருந்தேன், எங்கள் வீட்டுக்கு வெளியில் இருக்குது, அதையும் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ நம்மளோட நகைச்சை வந்து லைட்டாக நான் வந்து அப்படியே டெம்ப் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இங்கே பாருங்கள், பிச்சிட்டேன். நகைச் இல்லை இது, ஆக்சுவலி ஐ ஷுடன் கால் இட் அஸ் நகைச். இது வந்து என்ன சொல்லலாம், நம்ம ஊர் கிறிஸ்பி சிக்கன் அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து சிக்கன் 65 மாதிரியே தான், அதோட பிரெட் க்ரம்ஸை மட்டும் போட்டிருக்கோம். ஆனால் என்ன சாஸ் வந்து கொஞ்சம் வந்து கார்லிக் ஃப்ளேவர்லாம் செமையாக இருக்க, என்ன எனக்கு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேனே மறந்து வாயில் போட்டு. ஸோ ஓகே வாங்க, வெளியில் செமையாக இருக்கா. வெளியில் வந்து ரெண்டு பூச்செடி பார்க்கலாம். ஸோ எனக்கு பெருசாக கார்டனிங்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அகெயின் நான் சொல்லிக்கிறேன், என்ன நிறைய வைக்காமல் இவ்வளோ தான் வச்சுருக்கீங்களோ அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ நாங்கள் ஒரு ஐ திங்க் ஒரு 2 டேஸ் முன்னாடி போகிறப்போ இந்த பூ பார்த்தேன். ஏன்னா இங்கேருந்து என்னோடய ரெண்டு பிங்க்கும் சேர்ந்து வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு இல்லைன்னு சொல்லி எடுத்துட்டாரு அந்த ரெண்டு இந்த செடியும். ஸோ இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பர்பிள் கலர் செடி. இதெல்லாம் நான் ஏன் ஆட் பண்ணுறேன்னா, சும்மா வந்து அப்படி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வீடியோ வந்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணுறதுக்கு தான். அதுக்கப்புறம் பியூட்டிஃபுல்லான சன்ஃப்ளவர். ஸோ இதான் எங்கள் வீட்டுக்கு வெளியில் வந்து அப்படியே காற்று அடிச்சிட்ருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே கூட வந்து ஒரு ரெட் ஃப்ளவர் வச்சுருக்கோம். ஸோ ரெட்டு பர்பிள் பிங்க்கு எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பூ வந்து அப்படின்னு நானே சொல்லிக்கிறேன். அவ்வளோ பூ கிடையாதுங்க, ஏன்னா ரொம்ப வைக்கவும் எனக்கு பிடிக்காது. கொஞ்சம் கச்சக்கச்சன்றதுதான் எனக்கு ஒரு மாதிரி, நானே சொல்லியிருப்பேன் என்னோடய வீடியோலாம். ஸோ நம்ம வந்து இப்போ அடுத்து போய் என்னோடய ரிசப்ஷன் பிக்சர்ஸ் 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதையை பார்க்கலாம். ஸோ எங்களோட ரிசப்ஷன் எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐ திங்க் அரவுண்ட் மே 2005. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசப்ஷன் வந்து மோஸ்ட்லி வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு, அதாவது செந்தல் ஒரு 5 வருஷமாக அங்கேயே இருந்தார் இதே ஊர்லே. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக மட்டும் அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி ஒரு. ஸோ அதனால் நீங்கள் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபேமிலிலாம் இருக்க மாட்டாங்க மோஸ்ட்லி இந்த ரிசப்ஷனில், வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 3 மாதமாக இருக்குமா. ஸோ எனக்கு வந்து இதான் வந்து ஃபுட் எல்லாம். ஸோ எல்லாமே எனக்கு வந்து புதுசாக இருந்தது. ஐ திங்க் நான் அட்டன் பண்ண ஃபஸ்ட்டு பார்ட்டியே இதான் நினைக்கிறேன். ஸோ நல்லா ஃபுல்லாக விட்டு கட்டிட்டு உட்காந்துருந்தேன், நல்லா வந்து சமோசா அது இதுன்னு எனக்கு வந்து ஒரே எக்ஸைட்டட். எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்லாம் ஒரு ஐடியாவே கிடையாது, எப்படி இங்கே வந்து இந்த ஊரில் பார்ட்டி எல்லாம் இருக்குன்னு. இங்கே எல்லாம் எங்களோட நெய்பர்ஸ், இங்கே ஒருத்தவங்க வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க, அவங்களோட பிக்சர் தான் இது, ரொம்ப நாள் முன்னாடி உங்கள் இதில் இருந்தோன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த இதில் இன்னொன்று ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா, நான் வந்து 2 மந்த்ஸ் ப்ரெக்னென்ட் நினைக்கிறேன் இப்போது. ஸோ வந்து ஆள் அடையாளமே தெரியாமல் வந்து இருப்பேன், இது நானா அப்படின்னு எனக்கே டவுட் வர அளவுக்கு சில பிக்சர்ஸ்லாம் பார்த்து நானே பயந்து போயிட்டேன். ஏன்னா எக்ஸ்ட்ரீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவியரான ஒரு மார்னிங் சிக்னஸ் இருந்தது அந்த டைம். ஆதர்ஷ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்த டைம் ஒரு 3 மந்த்ஸ் கிட்டத்தட்ட நினைக்கிறேன். ஸோ இங்கே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ இங்கே இருக்கிறவங்க இன்னும் ஐ திங்க் இங்கே இதே ஊர்லேயே தான் இருக்கோம். ஒரு இவங்கெல்லாம் மேபி 20 வருஷம் மேலே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க எல்லோரும் வந்து ஆல்பினியன் தமிழ் சொந்தங்கள், எங்களோட ஆல்பினியோட தமிழ் சொந்தங்கள் எல்லோரும் வந்து இங்கே நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து பல வருஷ கால நட்பு. ஸோ அதுதான் வந்து ஒரு என்னோடய ரிசப்ஷன் இங்கே எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு தான் வந்து இந்த கொஞ்சம் சில பிக்சர்ஸ்லாம் நான் வந்து என்னோடய பழைய வந்து ஹார்ட் ட்ரைவில் இருந்தது எல்லாத்தையும் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். இன்னும் நிறைய பிக்சர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் நயாகரா போனது, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி போன நிறைய கதைகள்லாம் இருக்குது. இந்த குட்டீஸ்லாம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் பெரிய அடல்ட் ஆகிட்டாங்க, எல்லாம் டாக்டர்ஸ் அந்த ரேஞ்சுக்கு இருக்காங்க, எல்லாம் வந்து அப்போ ஒரு குட்டீஸாக இருந்ததுங்க இந்த பசங்க எல்லாம். ஸோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை பை பை.